Hi friends, welcome to Madhumita Samayal. இந்த சேனலுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும். வாங்க, இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழியில் சில்லி சிக்கன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நமக்கு நாட்டுக்கோழியில் வந்து அதிக அளவில் கொழுப்பும் தோலும் உரதை தருவாங்க, நமக்கு அதில் செய்ய முடியாது. ஆனாலும் இந்த பிராய்லர் சிக்கன் விரும்பாமல் இதில் செஞ்சு சாப்பிடணும்னு விரும்புகிறவங்களுக்காக இந்த நாட்டுக்கோழியில் எப்படி சில்லி சிக்கன் பண்ணலாம்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையானது பொருட்கள் வந்து என்னன்னு கேட்டால், நாட்டுக்கோழி ஒரு அரை கிலோ வாங்கி அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் அந்த மஞ்சள் கலர் தோலெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டால், அது எண்ணெயில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வர வரணும், கொழுப்பாகவும் இருக்கும். அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக இருக்கிறத மட்டும் எடுத்துருக்கு. ஒரு சிலது மட்டும் இந்த மாதிரி சின்ன எலும்போடு இருக்கும், அது பரவாயில்ல. நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இந்த சிக்கன், தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளார், எலுமிச்சம்பழம், உப்பு. இப்போ நம்ம இதை எப்படி சேர்த்தலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி நம்ம வந்து எந்த சில்லி போட்டாலும் முதல் வந்து நம்ம வந்து உப்பு வந்து மேலே போட்டுக்கணும். அதுக்கு ஒரு பாதி அளவு உப்பு. ஏன்னு கேட்டால், இதில் வந்து உப்பு வந்து நமக்கு நல்லா பிடிக்கும். அதுக்காக முதல் உப்பு போட்டு இப்படி நல்லா பிசரிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற மிளகுத்தூள், ஜீரகத்தூள் அப்புறம் மிளகாய்த்தூள், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஃபுட் கலர்லாம் போடலை. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்து அரைச்சிருக்கு. சாதாரண மிளகாய் கூட காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு மிளகாய்த்தூள் வந்து இந்த கலரில் இருக்குது. இது போட்டு நல்லா நமக்கு பிசறிட்டு அப்போ தான் இந்த காரம் வந்து இதில் பிடிக்கும் நல்லா. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வேகாது, அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன், தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நிறையா போட்டிங்கன்னா தான் மேலே வந்து நல்லா பேக் ஆகி உள்ளே வந்து மொறுமொறுனும், சாரி உள்ளே வந்து நல்ல சாஃப்டாகவும் மேலே வந்து நல்ல மொறுமொறுனும் நமக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் விட தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து இந்த இது சேர்த்திருக்கிறதே போதும். அதுலேயே எல்லாமே தயிரில் இதில் எல்லாமே நமக்கு இதில் தண்ணி விடும். நீங்கள் எப்போவுமே வந்து ஃபுட் கலர் சேர்க்காதீங்க, கலர் சேர்த்தி தான் செய்யணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது சேர்த்துனாலே போதும், உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆஃப் லெமன். எதுக்கு தயிர் லெமன் எல்லாம் அப்படின்னா, இது சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும், இல்லைன்னா நாட்டுக்கோழி சீக்கிரமா வேகாது. இப்போ நல்லா புளிஞ்சிட்டு இப்போ நம்ம பாதிதான் உப்பு போட்டிருக்கோம், அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறுனா உங்களுக்கு போட்டோனே நல்லா வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். இந்த கிரேவி லைட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் உப்பு இருக்கான்னு. அது பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு பத்தாது, பார்த்தா நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து பத்தாது உங்களுக்கு. எப்பவுமே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இப்படி பண்ணணும்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு தெரிகிற மாதிரி இருக்க பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பீஸ் மேலே நல்ல மொறுமொறுனும், நல்ல இந்த பக்கோடா இது மாதிரி நல்ல மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒட்டி இருக்கும், மாவு வந்து நிறைய ஒட்டி இருக்கும். இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்க, தண்ணியே ஊற்ற வேண்டாம். இதை நம்ம ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சோம்னா ஃப்ரீசரில் வைக்கலாம், இல்லை வெயிலில் வச்சாலும் சரி. நீங்கள் ஃப்ரீசரில் வச்சாலே நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது வச்சு தான் நம்ம சமைக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும்.
இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில போடும்போது காமிக்கிறேன். நம்மளோட நாட்டுக்கோழி சில்லிக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ நம்ம இப்படி எடுத்தோம்னா பிசு பிசுன்னு இருக்கும். அப்போதான் அந்த பவுடர் வந்து அந்த கார்ன்ஃப்ளார்ல நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடச்சட்டி வச்சு, நான் இரும்பு வடச்சட்டி தான் சின்னது வச்சிருக்கேன். எப்பவுமே இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் நம்ம சின்ன வடச்சட்டியா வச்சோம்னா அதிக அளவுல எண்ணெய் ஊற்ற வேண்டாம். கம்மியா எண்ணெய் ஊத்திட்டு திருப்பி நம்ம அதை வந்து சீக்கிரமா அந்த எண்ணெயை தீத்திரலாம். அதுக்காக ஒரு வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இன்னொன்று, நம்ம பொறிச்சு எடுக்கும்போது எப்பவுமே எடுத்தோடனே நிறைய பீஸ் போடாம ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டு எடுத்துட்டு நம்ம அதில் உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். நம்ம மொத்தமாக எடுத்து போட்டுட்டு அதில் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் இருக்கான்னு பார்க்கறதுக்குள்ள இன்னொரு ஈடு போட்டுருவோம். அப்போ ரெண்டு இதில் உப்பு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது செஞ்சவங்க தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம முதல் எடுத்தோடனே ஒரு பீஸ் மட்டும் போட்டு பொறிச்சு எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எல்லாத்துலேயுமே சமமான அளவில் உப்பு காரம்லாம் பிடிச்சிருக்கும். பாருங்க, ஒன்று போட்டுட்டேன். பாருங்க, ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. இது வேகட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மீதியெல்லாம் போடலாம். நம்ம போட்டு எடுத்த பீஸு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அதே மாதிரி மற்ற பீஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நாட்டுக்கோழி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பிராய்லர் சிக்கன் மாதிரி சீக்கிரம் வேகாது. அதனால நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சு வறுத்தாதான் இது உள்ள வந்து வெந்திருக்கும். அதே மாதிரி ரொம்ப குட்டி குட்டி பீஸா போட்டுக்குங்க. பிராய்லர் கோழியோட அளவுக்கு நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து டேஸ்ட்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சின்ன சின்ன பீஸாவும் ரொம்ப சிம்பிள வச்சு நம்ம வறுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது வேகட்டும். உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பாருங்க, நல்லா ஒரு முழுங்க ஆயிடுச்சு. நம்ம கலரே சேர்த்தலை. அந்த காஷ்மீரி சில்லி சேர்த்துனதுனாலேயே எந்த அளவுக்கு நம்ம கலர் கிடைக்கிது பாருங்க. இது இருக்கும்போது நம்ம ஏன் ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்தணும்? எப்போவுமே ஃபுட் கலர் சேர்த்தாமல் செய்கிறது தான் உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஒன்று கூடி ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. நம்ம இஞ்சி பூண்டு போட்டால் எப்போவுமே ஒட்டும். ஆனால் கார்ன்ஃப்ளவர் நிறையா போடுறதுனால நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். பாருங்க, நம்மளோட சில்லி ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறதும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பிச்சு காமிக்கிறேன். நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி சில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். சின்ன சின்ன பீஸாக போட்டோம்னா நல்லா வெந்து வரும். ஏன்னா நாட்டுக்கோழியில் உங்களுக்கு வந்து இந்த கறி வந்து கோடு கோடாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன பீஸாக போடும்போது இது வந்து நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டிங்கனாலும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பக்கோடா மாதிரி சூப்பராக இருக்குது. அதுவும் எப்போவுமே நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கோழிக்கு மட்டும் தயிரும் லெமனும் இல்லாமல் செய்யாதீங்க. அது ரெண்டு போட்டிங்கனா தான் டேஸ்ட்டும் சீக்கிரம் வேகவும் செய்யும். அதனால் அது ரெண்டையும் மறக்காமல் சேர்த்திக்கங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.